ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரீசெண்டாக அந்த காவிரி உருவான கதையை பற்றி படித்தேன் அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் வாங்க அந்த கதையை போய் பார்ப்போம் கைலி மலையின் உச்சியில் அதிகாலை பணியின் சுகமான குளிரை அனுபவித்தபடி ஆனந்தமாக பேசி கொண்டிருந்தார்கள் பாரமனும் பார்வதியும் அப்போது தனது குட்டி தொப்பையை துதிக்கையால் தடவியபடி காதுகளை ஆட்டிக்கொண்டு அங்கே வந்தான் பாலவிநாயகன் வழக்கமாக குதூகலத்துடன் வரும் மகன் அன்று ஏதோ யோசனையுடன் வருவதைக் கண்டார்கள் அம்மையும் அப்பனும் தாயே கொஞ்ச நாளாக என் காதுக்குள் காக்கா என்று பலர் சேர்ந்து கத்துவது போன்ற ஓசை கேட்கிறது மழையாய் சொன்னான் கணபதி பிள்ளை சொன்னதை கேட்டதும் ஒருவரை இருவர் பார்த்து கொண்டு புன்னகைத்தார்கள் ஈசனும் உமையும் பிறகு மைந்தனை பார்த்து மகனே உனக்கு அப்படி கேட்கிறது என்றால் காப்பாற்று காப்பாற்று என்று உன்னிடம் யாரோ ஏதோ வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் கொஞ்ச நேரம் கம் என்று அமர்ந்து உற்று கேட்டு பார் புரியும் சொன்னால் அன்னை பார்வதி அப்படியே செய்த ஆனைமுகனுக்கு குடகுமலையின் உச்சியிலிருந்து சிலர் கூக்குரல் இடுவது கேட்டது அதோடு வான் பொய்த்து நீர் வறண்டு நிலமகள் பொலிவிழந்து காட்சியளிப்பதும் பஞ்சத்தால் உயிர்கள் பரிதவிப்பதும் தெரிந்தது அதிலிருந்து தங்களை காத்திடவே எல்லோரும் தன்னை நோக்கி வேண்டுவதும் புரிந்தது உடனே பெற்றவர்களை நோக்கினான் பேலை வைகிறோன் அவனை ஆதூரமாக பார்த்தார்கள் அம்மையும் அப்பனும் பிள்ளையே யார் உன்னை வணங்கினாலும் அவர்களுக்கு உதவுவது ஒன் பொறுப்பு உடனே போய் உதவு என்றார்கள் இருவரும் பெரியவர்கள் நீங்கள் இருக்க சிரிப்பிலை நான் என்ன செய்வேன் முணுமுணுத்தான் மூஷிக வாகனன் மைந்தனே அமைதியாக அமர்ந்து நான் செய்ய சொன்னதை கொஞ்சம் யோசி உனக்கு எல்லாம் புரியும் என்றால் சொக்கன் நாயகி தாய் சொன்னதை சிந்தித்த கணத்திலே எல்லாம் சித்தியானது கணநாதனுக்கு அதோடு கம் என அன்னை சொன்னதே தனக்கான மூல மந்திரம் என்பதும் புரிந்தது உடனே பெற்றோர் பெற்று குடகமலைக்கு புறப்பட்டான் குணாநிதி அங்கே அவன் சென்ற நேரத்தில் குறுமணியான அகத்தியரும் கையில் குட்டி கம்மண்டலத்துடன் வந்து கொண்டிருந்தார் கமண்டலம்தான் சிறியதாக இருந்ததே தவிர அதற்குள் கடலுக்கு சமமான ஒரு நதி ஒடுங்கிக் கொண்டிருந்தது முன்பே அதனை அறிந்திருந்தாலும் உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்த ஏகதந்தன் குறும்பாக ஒரு விளையாட்டை தொடங்கினான் சின்ன பிள்ளையாய் உருமாறி அவர் முன் சென்றவன் அவர் கையில் இருந்த கமண்டலத்தை கேட்டு அடம்பிடித்தான் அந்த பிள்ளை யார் என்று அறியாத அகத்தியர் குழந்தாய் இது சாதாரண சொம்பு அல்ல இந்த தவ வலிமையை தாங்கியிருக்கும் செம்பு இதன் கணத்தை நீ தாங்க மாட்டாய் என்று தன்மையாய் சொன்னார் சிரித்தான் சிங்கார கணேசன் முனிவரே இத்தனை குட்டியாக நான் விளையாடும் சொப்பு மாதிரி இருக்கிறது இதை தூக்க முடியாதா என்று வேடிக்கையாய் கேட்டான் பிள்ளையே சொன்னால் கேளு இதற்குள் ஒரு பெரிய ஆறு அடங்கி இருக்கிறது அது வெளிப்பட்டால் பிரளயம் போல் பீரிட்டு ஓடும் முனிவர் சொல்ல தான் யூகம் செய்ததை உறுதி செய்து கொண்டான் உமாசுதன் அங்கிருந்து ஓடுவது போல் ஓடி ஒரு மரத்தின் பின் மறைந்தான் முனிவர் கையில் இருந்த கமண்டலத்தை எப்படியாவது கவிழ்த்து விட்டால் போதும் நீரின்றி வாடும் உயிர்களுக்கும் தாகத்தை தீர்த்து விடலாம் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் யோசித்த கணபதிக்கு தன்னை வேண்டி மக்கள் காக்கா என்று அலறியதும் கம் என்று இரு என சொல்லிய அன்னி தனக்கான மூலமந்திரமாய் சொன்னதும் நினைவுக்கு வந்தது இரு சொல்லையும் ஒரு சேர்த்து ஒரு முறை சொன்ன கணநாதன் அடுத்த நொடி காகமாக வடிவெடுத்து பறந்தான் தள்ளி ஒரு தருவில் அமர்ந்து தவமுன்னியை ஓரக்கண்ணால் நோட்டமிட்டான் அகத்தியர் சற்று அயர்ந்து கமண்டலத்தை கீழே வைத்த தருணத்தில் துள்ளி பறந்து அதனை கீழே தள்ளிவிட்டான் அதுவரை அந்த கமண்டலத்துக்குள் அடங்கிக் கிடந்த நதி காகம் சாய்த்துவிட்ட சந்தோஷத்தில் விடுதலை பெற்று சரசரவென ஓடியது காய்ந்து கிடந்த பூமாதேவி நதியின் நனைந்த சந்தோஷத்தில் திளைத்தாள் உயிர்களெல்லாம் எல்லாம் ஓடி வந்து நதியில் அழைத்து திளைத்து ஆனந்தித்தன பருகி பருகி பரவசம் கொண்டன கமண்டலத்துள் சுருங்கி இருந்த நதியை காகம் விரிந்து பறந்து ஓட செய்ததால் காவிரி என அழைத்தார்கள் மக்கள் அன்றைக்கு குறும்பாய் பிள்ளையார் செய்த லீலையின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் மழை பொய்க்கும் பகுதிகளில் தும்பிக்கு அபிஷேகம் செய்தால் மழை வரும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இதான் நம்ம காவிரி பிறந்த கதை இது கர்நாடகாவில் இருக்கிற கொடுகுமலையில் ஆரம்பித்து இங்கே பே ஆஃப் பெங்கால் வந்து முடியுது உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் இந்த கதையை கேட்க சொல்லுங்க குட்டீஸ்க்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் கேட்ட மாதிரி ஆயிடுச்சு அதோட ஜாக்ரஃபிக் லொக்கேஷனும் தெரிஞ்சிடும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்ட வீடியோஸும் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் மிக்க நன்றி